மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூளைக்கு மிகச்சிறந்த சத்து நிறைந்த ஒரு வல்லாரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், எப்போ செய்கிற மாதிரி இல்லாத கொரோனாவை துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த வல்லாரை சட்னி. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை சாப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்தேன். நமக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கவம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி நமக்கு இந்த கொரோனா வைரஸில் வந்து நம்மளை ப்ரிகாஷன் பண்ணக்கூடிய அருமையான சட்னி இது. இது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு உள்ளே இருக்குங்க. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இந்த கடையில் வாங்கின வல்லாரக்கீரையாக இருந்தால் வெறும் தலை மட்டும்தான் கிடைக்குங்க, சின்ன அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி தருவாங்க. ஆனால் இது எங்கள் கார்டனில் வளர்ந்தது, அதனால் பூ மொக்கு இலை எல்லாமே சேர்த்து நம்ம கட் பண்ணி சமையல் பண்ணுற மாதிரி. இதுக்கு கொஞ்சம் வீரியமும் அதிகங்க, நம்மளை ப்ரிகாஷன் பண்ணுற சக்தி இதுக்கு கெப்பாசிட்டி அதிகம். குழந்தைங்களுடைய ஞாபக சக்தி திறன்லேருந்து மூளை வேலை செய்கிறது வந்து எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதற்கு தேவையான பொருள் வல்லாரக்கீரை நல்லா காம்போட அந்த பூ காயோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சு வச்சுங்க. இது கூட ஒரு கை புதினாவும் போட்டிருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான பொருட்கள் ஒரு 4 டீஸ்பூன் தனியா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய், ஒரு 3 பெரிய நெல்லிக்காய், ஒரு 6-7 வரமிளகாய். பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இஞ்சி ஏற்கனவே காரத்துக்கு இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சீரகம் ரெண்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. இஞ்சி வந்து பொடிய கட் பண்ணி போடணுங்க. குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாத இந்த தனியாக என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் இஞ்சி போடணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், இந்த மாதிரி போடாதீங்க, ரொம்ப பொடிய கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த காட்டம் ஃபுல்லாக அடங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வரமிளகா போட்டுருங்க, பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் புளிப்புக்கோசரம், அதை நல்லா கொட்டையை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை போட்டு அதையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி, அதுவும் தேங்காய் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க, கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் வல்லாரக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்ச வல்லாரக்கீரை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேறு ஏதாவது இலைகள் இது கூட போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் மெயின் பார்ட் வல்லாரக்கீரை பாதிக்கு பாதியாக இருக்கணும், மீதி எல்லாம் பாதி இருந்தாலும் பரவாயில்லைங்க. புதினா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, கொரோனாவுக்கு புதினாவும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ போட்டு நல்லா வதக்கினது கூட வல்லாரக்கீரையும் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா அந்த க்ரீனிஷ் போகாத வதங்கிடணும், மூடி வச்சா க்ரீன் கலர் போயிடும். நீங்கள் திறந்து வச்சு வதக்கிறதுனால நல்லாயிருக்குங்க. வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ உங்களுக்கு புதினா ப்ளஸ் வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இஞ்சி போட்டதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக கொடுத்துடும். என் வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் இப்போ, ஒன்று இஞ்சி, இன்னொன்று வந்து மிளகு. இப்போ வந்து குழம்பு எதுவாக இருந்தாலும் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. சட்னியாக இருந்ததுன்னா மிளகு ரொம்ப காட்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது. இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி நெய்யிலையோ வெண்ணெயிலையோ வதக்கி எந்த சட்னியாக இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சட்னி டேஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நல்லா கிடச்சிடுங்க. இப்போ அருமையான வல்லாரை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, மெயினாக சுடு சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் நல்லெண்ணெய் எது விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு பர்பஸ் சால்வ் ஆகுங்க. மற்றதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அருமையான ஒரு வல்லாரை இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே கொஞ்சம் பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.